ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் இந்த சுக்கரன் கன்னிராசியிலிருந்து துலாராசிக்கு பிரவேசம் ஆகிறார், அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தியை இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியார் என் ஆத்மதன மகாகாலி வணங்கள். ஓம் காளிகாசாய வித்மகி மசால வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியார். எப்பவுமே ஒரு பயிற்சி பலன் சொல்லும்போது பொதுவான பலன்கள் சொல்கிறது தான் வழக்கம். அந்த வகையில் இப்போது கன்னியில் இருந்த சுக்கரன் துலாராசிக்கு வந்து மேஷராசியை பார்க்குறார். அப்போது என்னென்ன பலாபங்க ஏற்பட போகுது? இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்லு முன்னுமே சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து, அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு, ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளியே வந்துட்டு எப்படி இருப்பார்? அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது. இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார்? முழு பலத்தோட உற்சாகத்தோட பழையபடி தன்னோட வேலை எடுத்து போட்டு செய்வார். ஒரு முழு சக்தியோட வேலை செய்வார். அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போது சுக்கரன் இந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும்? சுக்கரன் வந்து ஆசாபாசனுக்குரியவர், ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர், நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர், எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாமே இப்போ நடக்க போகுது. ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார், சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ சுக்கரனாகப்பட்டவர் இந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வரப்போகிறார். அப்போ இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் விபரீதமான நற்பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது. அதை பற்றி தான் சொல்லுவார். சுக்கரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும், பரிகாரங்கள் செஞ்சு நடக்காமல் இருக்கவங்களுக்கும். இந்த பதிவில் நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட்ஸில், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேது, ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டேது, இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த விஷயம். அப்போது போகர், 18 சித்தர்களில் போகர் என்ற சித்தரையும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கணவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே, இதை நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கர பயிற்சி எல்லாருக்குமே 12 ராசிகளுக்குமே நல்லா தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நாட்டிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும். பெண்கள் வழி கற்பழிப்பு, பெண்கள் வழி கழுவு போகிறது, பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும். இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் சுக்கர பயிற்சியில் நடக்க போகுது. அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும், வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும், பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும், பெண்களுடைய மதிப்பு உயரும், பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள், பிரபலமாவார்கள். இதெல்லாமே இந்த இப்போ சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம் தானே? அப்போ அது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன சித்தர்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும், ஆன்மீகம் செழித்தோங்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும், நாட்டு மக்களையாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், இப்படிலாம் குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும், அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும், ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியுடைய புகழ் பிரபலமாகும், ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ்
மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா, ப்ராப்ளம் ஆகிடுறாங்கல்ல. அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே ப்ராப்ளம் ஆவாங்க, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, மன நிறைவோடு இருக்க போகிறாங்க, எல்லா நலன்களை பெற்று வாழ போகிறாங்க, இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை. ரெண்டாவது, அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார். மேஷராசின்ற போது செவ்வாயோட வீடு பூமிகாரகன். அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும். நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம், வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம், விற்கலாம், எல்லாமே செய்யலாம். பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே நல்லா விற்பனையாகும், நல்ல விளம்பரப்படுத்தப்படும், வளர்ச்சி அடையும். இது மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் செய்கிறது, பெண்களை நம்பி இருக்கிறதுக்கூடிய தொழில்கள் இதெல்லாமே நல்ல வளர்ச்சி அடைய போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுது. பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது. பெண்கள், பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது. அவருடைய வழிபாடுகள், வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது. இதெல்லாமே நடக்கப்போகுது. அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க. கெடுபலம் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் 9 இடத்துக்கு வந்திருக்கார். 9 வந்துட்டு 3 இடத்தை பார்க்கிறார். அவருக்கு ஒரே பார்வை தான், நேரடி பார்வை, 7 பார்வை, அவ்வளோதான். அப்போது 9 இடத்துக்கு வந்து 3 இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த சுக்கர குரு கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, சந்தோஷமான விஷயம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. திடீர்னு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, அது போய் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இப்போ உள்ள காலங்களில் சுக்கர பயிற்சி ஆனவுடனே உடனே ரிலீஃப் ஆகிடும். அந்த தெய்வ பிரார்த்தனை 24 எல்லாமே நல்லதாக நடக்கும். அது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், பிரபலமான மனுஷங்க வந்து உங்களுக்கு பழக்கமாகி அவங்க மூலமாக நல்லது நடக்கும். அவங்க பிரபலமானவங்க, வசதியானவங்களாம் உங்களுக்கு பழக்கமாயிட்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் பழக்கமான உள்ளவங்களுக்கு தானே உதவி பண்ணுவாங்க. தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் தான தர்மம். தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர், அப்படி தானே, அதான உண்மையான விஷயம். அப்போ ஏன் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க? கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க, அது மூலமாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் உங்களுடைய 3 இடத்தை பார்க்கலாம், தைரியம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். என்ன வேணாலும் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். துணிஞ்சு செயல்படுவீங்க. முயற்சியால் ஜெயம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி முயற்சி எடுத்து அதில் வெற்றி பற்றி காட்டுவீங்க. அது இல்லாமல் இளைய சகோதர வகையமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அவங்களே வெளியே வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு கீழே பிறந்தவங்களுக்கு அது சொந்த உறவாக இருக்கலாம், கூட பிறந்தா தூரத்து உறவாக கூட இருக்கலாம், அப்படியே இருப்பாங்க. உங்களுக்கு பின்னால் பிறந்த சகோதரமாக இருப்பாங்க, சகோதரியாக இருப்பாங்க, அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுடைய மனைவி உறவு, கணவன் மனைவி, கணவனுடைய உறவு மனைவிக்கும், மனைவியுடைய உறவு கணவனுக்கும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். மேக்ஸிமம் உதவி பண்ணுவாங்க. ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், சில இடங்களில் தவிர்க்கப்படும், மனசாக ஏற்பட்டிருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாமே இப்போ நிறைவடைஞ்சு உங்களுக்கு அந்த நேரங்காலம் அதான் சொல்லப்படுது. அப்போது அந்த இன்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமியார், மாமனார், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மூலிமா அவங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். அவங்க பெரும்பாலும் நல்லது தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மகன் மாதிரி தான், மகள் மாதிரி தான். அதனால் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வாங்க? அதனால் அது மாதிரிலாம் செய்யப்படுவாங்க, அது மாதிரி பலன் கிடைக்க போகுது. இது இல்லாமல் பிரயாணங்கள் அடிக்கடி தொடர்ந்துபடி இருக்க போகுது. உங்களுக்கு பிரயாணங்களில் சில பொருட்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்து கவனமாக நடந்துக்கணும். செக் பண்ணி கொண்டு போகணும், செக் பண்ணி கொண்டு வரணும், இது மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஆன்மீகத்தில் இருக்கவங்க, சமூக சேவையில் இருப்பவங்க அதில் ஈடுபட்டு வரலாம். பெரும்பாலும் கும்பராசியில் இருக்கவங்க அதெல்லாம் ஈடுபட்டு தான் இருப்பீங்க. ஆன்மீகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றமாக இருப்பீங்க. உங்களை வச்சு செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அது உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட விஷயமாக நடக்க போகுது. நிறைய ஆன்மீக விஷயத்தில் கலந்துங்க. கோயில் கும்பாபிஷேகம் வந்தால் அதில் கலந்துக்கிட்டு முன்னேற்றம் காணுங்க. எந்த இடத்துல ஒரு ஹோம பூஜைகள் நடக்குதோ அங்கே போய் கலந்துட்டு பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்களா உங்களுக்கு இறையோர் நிறைய சக்தி கிடைக்கும். இது இல்லாமல் அந்த ஈஸ்வர அம்சமாக சொல்லக்கூடிய கும்பேஸ்வரர் அப்படி சொல்லப்படுது, அவரை வழங்கிட்டு வரலாம். அது இல்லாமல் பெருமாளுடைய அம்சமாக நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலெலாம் போயிட்டு வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் துளசி தீர்த்தம்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி நீங்கள் அருந்திட்டு வரலாம்.
பெரும்பாலும் துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் குடிக்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு உள்ள இப்போ காலகட்டங்களில் கண்டிப்பாக அது பல விஷயங்களுக்கு ஏதுவாக இருக்கும், உங்களோட நல்ல குணத்தை கொண்டு வரும், கெட்ட குணத்தை. அது இல்லாமல் உடலை சிறு சிறு நோய்கள் இருந்தால் கூட தீர்த்துக்கப்படும். துளசி தீர்த்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு, அதனால தான் அப்படி சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் போயிட்டு சனிக்கிழமையிலும் போயிட்டு வரலாம். அங்கே வாங்கி அதுங்க குடிச்சிட்டு வரலாம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உடல் நோயால் வருத்தப்படுறவங்க, கை கால் அடிபட்டு கிடக்கிறவங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம், தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு புண்ணியமாக கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும். அதனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். உங்கள் ராசியிலே சனி இருந்தாலும் அது இப்போ வக்கரம் பெற்று நடந்துபெற்றிருக்கனால கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே சனி அவருடைய வீட்டுக்கு அதிபதியாக உள்ளவரனால உங்களுக்கு கெடுதல் அவ்வளோவா செய்ய மாட்டார். அது இல்லாமல் சுக்கருடைய அந்த அருளாசி உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது, அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த சுக்கர பயிற்சியால் வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க நன்மை நடக்கும். திடீர்னு கடைசியாக ஒரு சுவிட்சமான பரிகாரம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பூஜை நடக்குதுன்னா அந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டு, அது கோயிலில் நடக்கலாம், பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கலாம், அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் கலந்துக்கணும். அது மாதிரி குடும்பத்தோடு கலந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்மீக சக்தி கிடச்சி இந்த சுக்கர பயிற்சியில் நல்லபடியாக முன்னேற்றம் அடைவீங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.